சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஆச்சு. இப்போ பிரியாணியாக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ் வாங்கிட்டு வந்தேன். அதனால இன்னைக்கு சிக்கன் பிரியாணி, அதுக்கு பிறகு டிராகன் சிக்கன், கத்திரிக்காய், அப்புறம் பச்சடி, இதான் இன்னைக்கு வந்துட்டு மத்தியானத்துக்கு மெனு. இப்போ வந்து நான் குடுகுடு சமைச்சிட்டு இருக்கேன். மணி ஒண்ணுக்கு மேல ஆயிடுச்சு. பிரியாணி மசாலா ரெடி ஆகுது. மசாலா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து எடுத்து வச்சிருக்கு. ஆமா, எல்லாத்தையும் அங்கங்கேயே எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கையில எங்கேயாவது சுட்டு சுட்டனா அடிதான் உனக்கு வாட்டி. நீ பாருங்களேன், அது செம்மையா வந்துட்டு இதுவாயிருச்சு. முடிச்சிட்டு அப்புறம் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தூங்கிருக்கேன். பாருங்க எப்படி அநியாயம் பண்றான். காலையில மட்டும் கழுவி வச்சது சரிங்களா? பெண்டிங்கே இதுனா இப்ப எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இல்ல இல்ல, இதே மாதிரி ஒரு இது அலுமினி குக்கர் வச்சிருந்தேன். அதே மூணு டம்ளர் இல்ல, கழுவி வச்ச கழுவி வச்ச மூணு டம்ளர் திருப்பி கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கேன். இதுக்கு வச்சேன் எங்களுக்கு நிம்மதிதான் முக்கியம். முதல்ல நீ குப்பர் அடிச்சுனாவுல பெல்ட் அடிச்சுனாவுல சரியா? அநியாயம் பண்றடி நீ. ஆமா, நான் என்ன பண்றது? பயங்கர ஆள் தெரியுமா? சரி, என்ன போட்டு இருக்க? மத்தல் பொடி, மல்லி பொடி, கரம் மசாலா போட போறேன், மஞ்சள் பொடி போட்டாச்சு. எப்படி டாப்பிங்க மாத்திரம் பாருங்க, எல்லாம் வளர்ந்து வித்தியாசமா இருக்குல்ல முட்டையும் சிக்கனும் கொஞ்சம் வித்தியாசமான பிரியாணிலேருந்து வருது. இன்னும் இதில் ஃப்ரை பண்ணும் ஆடா வெளியா ஃப்ரை பண்ணாலும் எதுவும் வருதா இல்லையா? ஏ இல்லடா, முட்டை வாசம் எங்கேயும் வரும். நானும் நீ ஏதோ இவன் நினச்சி போய் இவ்வளோ பெரிய செஃப் தானே, நம்மளும் செஃப் தானே. இங்கே பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன்லாம் போட்டு வாசனை கமகமாக. இது டிராகன் சிக்கன், இதுலேருந்து நல்லா ஒரு ஹோட்டல் வாசனை வருது. இங்கே பிரியாணிக்கு அரிசியை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், பிரியாணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது ஒரு குட்டி டிப்பு, நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பிரியாணி பண்ணிக்கோங்க. நான் இதோட ரெசிபி நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாள் பண்ணி காட்டுறேன் சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு லைட்டாக வந்து நெய்யில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் பிரியாணியில் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரியா? பிரியாணியில் இல்லை, மசாலாவில் சேர்த்து பிரியாணி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரியா? அகலேகதான் ஆகி போச்சு. திருப்பி கையில் சூடு வச்சிட்டாலா? அதான் வாய் ஏற்கனவே குளருது, இன்னும் ஓவராக குளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பு வாங்கும்போது தெரியாமல் சின்னதாக வாங்கிட்டேன்னா நான் தான் வாங்கினேன். அது எதையும் வைக்க முடியல, பாதில் இடிச்சுக்கிட்டு நிற்குது, சண்டை போடுது. அது மட்டும் இங்கே இடம் வேறு இல்லையா பாருங்களேன், எல்லாத்தையும் அப்படியே பணத்தை வச்சிருப்பேன். அது பெரிய கிச்சனாகவே இருந்து பழகிட்டாங்க மேடம். சரி, கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தம் போட்டு வச்சிருக்க, கிலோ கல் வச்சு சூப்பரா ரெடி ஆயிரும். ரொம்ப ஆவலா இருக்கு. ஹரிஷோட சர்ப்ரைஸ் கிஃப்ட், அவன் எல்லாம் பாதி பிரிச்சு வச்சிருக்காங்க எடுக்கிற முன்னாடி. சரண் தான் இவ்வளோ உட்காந்து பேக் பண்ணிருக்கான். என்ன இருக்குது தனிஷ் உள்ள? மெனக்கட்டு உட்காந்து ஒட்டி இருக்காரு. அப்படியா?
என்ன தனிஷ் அது பர்கர்டா பர்கர் தானே ஓ அன்னைக்கு அவன் பர்கர் பிடிக்கும்னு சொன்னதுனால நல்லா இருக்கா தனிஷ் சாப்பிட்டு பாரு பார்க்கலாம் அழகா இருக்கு தேங்க்ஸ் சொல்லிருங்க அண்ணாக்கு வேலையா அண்ணா நகர் வரைக்கும் வந்தோம் டப்பர்வேர் பார்த்தோடனே நான் வந்துட்டு டப்பர்வேர் கடைக்கு போகலான்னு சொன்னேன் டப்பர்வேர் கடை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு நம்மளால் இந்த கடையை பார்த்தோன்னா இதுக்குள்ளே பூந்துட்டாங்க ஸ்பீக்கர் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ சிஸ்டம் கடையெல்லாம் பார்த்தாச்சுன்னா குடு குடு குடுன்னு ஓடி போகிறாங்க எதுக்கு போனீங்க ஓ அதுக்காக தான் போனீங்களா நான் உங்களுக்கு வேண்டி ஏதோ பார்க்க போனீங்கன்னு பதினோராயிரம் ரூபாய் தானா அப்படியா இருக்குல்ல முன்னாடி எல்லாம் கேட்ரேஜ் எல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம் இப்போ இங்கு பாட்டில்லே வந்துரும் அதுவும் காட்டுறாங்க அழகா அந்த பாட்டில்ல வந்துடும் பாட்டில் இங்கு ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகாது லாபம் 13,000 வாங்கினீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பிரிண்டோட தலை 500 ரூபாய் இருக்குல்ல இப்போ ஒரு நோட்டெல்லாம் பிரிண்டோட இருக்கிற மாதிரி இப்போ ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றீங்கன்னா இதுல பண்ணீங்கன்னா ரொம்ப சீப் பிரிண்டர் கார்டு சரியா பிரிண்டர் கார்டு இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லா மழை பெய்யும்னு நினைக்கிறேன் வானத்தில் நிறைய மேகம் இருக்கு டுடே வந்தோம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு என்னத்தான் எல்லாம் முத்துன வெண்டக்காய் மாதிரி இருக்கு நான் பார்த்துட்டு உடைச்சு பார்க்கணும் உடைச்சு பார்க்கணும் உடைச்சு பார்க்கணும் உடைக்கணும் வந்துட்டு கத்திரிக்காய் பத்தி உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் இது வந்து என்ன கத்திரிக்காய் பண்றதுக்கு இது வந்து எனக்கு தெரியல அது வந்து நம்ம ஊர் சைடுல உள்ள கத்திரிக்காய்ன்னு நினைக்கிறேன் வரி வெறியா இருக்கு இங்க கத்திரிக்காய் சண்டை நடக்குது வெளில போயிட்டு வந்து இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அத்தானுக்கு நான் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் என் தலையில வைடா என்னடி பட்டு அது பட்டர் இல்ல மக்கள் அது பன்னீர் சில்லர்ல போட்டு வெரி குட் தனிஷுக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும்
நான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யும்போது எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஹெல்ப் பண்ணுவான். அப்படியா, கவர் வச்சு குடுக்கலையா? அப்பா கிட்ட கூட அப்பா எடுத்து வச்சிருவாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்காது இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதெல்லாம். அப்படிதானாத்தான் கிச்சன் வேலையே ஆவாதா? அதனாலதான் இப்ப வந்து விடாப்பிடியா அத்தானுக்கு வேலை கொடுத்துருக்கேன். வீட்டுல விசாரிச்சதுல பாத்தீங்கன்னா எல்லா கணவன்மார்களும் வீட்டுல வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்களா, அதனால நானும் வந்துட்டு இப்ப எல்லாம் அத்தான வந்துட்டு வேலை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்கேன். அப்படித்தானா? எங்க அப்பாவை ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்களா? எங்க அப்பா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. என்னமா உன் வேலை உங்க அப்பா கூட போறதா? அப்ப உருப்பிட்டா வருதா? சரியா அப்பா கூட சேராத தனிஷ் வச்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு நம்ம அவங்க வேலை செஞ்சாலே இதை வந்து பயங்கரமா திட்டுவாங்குவாங்க, அதனால அவங்க வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் குடுக்கறாங்க. பட் இது வந்து நான் ஒரு போல ஒத்துக்க மாட்டேன். சரியா மணிஷே, இப்பதான் ஒரு அடிதடியா இருந்தது, அவன் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஏன் அழுதுட்டு இருந்த? ஏன் உபாதி வச்சிட்டு இருந்த? எதுக்கு அழுதம்மா சொல்லு? ஏண்டா அதுக்கப்புறம் உங்க அம்மா அடிச்சாலே அதை சொல்ல மாட்டியோ? அம்மா ஒண்ணு வச்சாலே சொப்புன்னு முதுகுல, அதை பத்தி சொல்ல மாட்டியா? அதெல்லாம் நாங்க வந்து வெளில சொல்ல வரோம். என் பிள்ளை ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுச்சு.